இன்னொருக்கு இது வந்து நீங்கள் இவ்வளோ காலகட்டத்தில் இருந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு விஷயம், கரெக்டான விஷயம், காணாமல் போனது உண்மைதான். என்னென்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பதில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஒரு ரேஷ்னல் திங்கிங் உள்ள ஒரு ஆள், ஒரு லாஜிக்ஸ் பேசுகிற ஒரு ஆள், ஒரு அனலிட்டிக்கல் தியரி பேசுகிற ஆள் வந்து என்னோடய ஆர்கியூமெண்ட் எடுத்துப்பாங்க, ஒரு கருவு சட்டை போட்டு நீங்கள் நேரம் சரியில்லைன்னு சொல்கிறேன். ஆ, அது வேறு, அது வேறு. ஸோ அப்படி அப்படி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஆளுங்க, நான் நேரம் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா ஹவு ஃபார் அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்றதெல்லாம் மீறி என்ன பேச விரும்புகிறேன், உண்மையை பேச விரும்புகிறேன், நிஜமாகவே நேரம் சரியில்லை. அதனால தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. நம்ம எவ்வளோ எவ்வளோ கதவெல்லாம் தட்டினேன், நிறைய பேரை போய் பார்த்தேன், சான்ஸ் கேட்டேன், பெரிய ஹீரோவோட நடித்தேன், பாலசுந்தர் சார் தான் எனக்கு வந்து அறிமுகம் பண்ணார், யமோதர கையில் தானே கூட்டுப்பட்டேன், ரெண்டு படத்துலையும் கமல் சார்கிட்ட தான் ஆக்ட் பண்ணேன், சத்யாலாம் எனக்கு ரொம்ப நல்ல பேர், இதெல்லாம் இருந்தும் என்னால் வர முடியல.